யாத்திரைன்றது வந்து பல பேர் வந்து பல கிலோமீட்டர் வந்து நடக்கிறாங்க. இவர் 100 மீட்டர் இவ்வளவுதான். நீங்க உதாரணத்துக்கு கரூர்லயே பாத்திருப்பீங்க, வெறும் இங்க இருந்து அங்க அவ்வளவுதான். இல்ல, இந்த யாத்திரையே பேசிக்கா வந்து வசூலுக்காக மட்டும்தான் நடக்குது. வசூலை தவிர இந்த யாத்திரைக்கு எந்த அர்த்தம் கிடையாது. இப்ப நாங்க சொல்றேன், திருப்பி திருப்பி நானே நடந்தேன் 3500 கிலோமீட்டர். நாங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் செப்டம்பர் 7 தொடங்கி ஜனவரி 30 வரைக்கும் நாங்க நடந்திருக்கோம். அப்ப நடக்கிறதுக்கு எங்களுக்கே கூட அவ்வளவு செலவாகல. நீங்க வந்து நாங்க நடந்து போவோம், கிடைச்ச இடத்துல நாங்க வந்து உட்கார்ந்துருப்போம். மதியானம் கிடைச்ச இடத்துலதான் நாங்க வந்து போய் ஓய்வு எடுக்க முடியும். இரவு மட்டும்தான் எங்களுக்கு தங்குறது கண்டெய்னர் வரும். எங்களோட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் என்ன மாதிரி ரெகுலரா நடந்தாங்க. அவர்களை மெயின்டைன் பண்றது, நாங்க தங்குறது, இந்த மாதிரி பெரிய செலவுகள் இருந்தது. பட் அப்படி இருந்தா கூட இந்த மாதிரி வசூல் வேட்டையில் காங்கிரஸ் கட்சி இறங்கல. அதே மாதிரி அந்த யாத்திரைக்கு வந்து ஒரு ஒரு மீனிங் இருந்தது. அன்பை விதைக்கின்ற யாத்திரை அப்படின்னு அவர் சொன்னாரு. பாஜகவின் அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு எதிராக, வன்முறை அரசியலுக்கு எதிராக அன்பை விதைக்கின்ற ஒரு யாத்திரைன்னு சொல்லிதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடந்தார்கள். அதை நோக்கிதான் அந்த யாத்திரை போச்சு. அதனாலதான் அந்த யாத்திரையில லட்சக்கணக்கான மக்கள் நடந்தாங்க. இந்த யாத்திரை நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வெறும் பல இடங்கள் 500 மீட்டருக்கு தான் நடக்குது. நீங்க கூட்டிக்கிட்டு வர்ற ஆளுங்க பாத்தீங்கன்னா, நீங்க அவங்க டெம்போ ஏத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க, நம்ம எல்லாரும் பாக்குறோம், நீங்களும் பாக்குறீங்க. ஒரு 30 டெம்போல ஆளுங்க ஏத்தி கூட்டிகிட்டு வர்றாங்க, கொடி கட்டியிருக்காங்க, பேனர் கட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன செலவாகிரும் நான் கேட்கிறேன். அப்ப கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இந்த யாத்திரையின் பெயரால் கொள்ளையடிக்கப்படுகிறது. உலக வரலாற்றிலேயே ஒரு யாத்திரையை ஒரு மக்களிடம் இருந்து கொள்ளையடிப்பதற்காகவும் மிரட்டி பணம் பறிப்பதற்காகவும் மட்டுமே நடக்கிற ஒரு யாத்திரைனா தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் நடத்துற யாத்திரை தான். ஒரு யாத்திரை நடக்குது, பல பேர் வந்து தமிழக அளவில் இந்திய அளவில் யாத்திரையை நடத்திருக்காங்க. சமீபத்திய யாத்திரை தலைவர் ராகுல் காந்தி யாத்திரை. ஒரு யாத்திரை ஒரு நாள் 2 லீவ் விடலாம், நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க தீபாவளிக்கு லீவ் விடலாம், பொங்கலுக்கு லீவ் விடலாம், இல்ல நடக்கிறவங்களுக்கு கால் வலிச்சா கூட ஒரு நாள் 2 லீவ் விடலாம். இங்க நடக்கிறதே இல்லை. அப்படி இருக்கின்ற அண்ணாமலை எதற்கு வந்து பாத யாத்திரையை பாதையில நிறுத்திட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறார்? மிகப்பெரிய தொகையை அவர் வெளிநாடுகளை வசூல் செய்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இப்ப எழுது. ஆக தமிழகத்தில் ஒரு கொள்ளைக்காடாக அண்ணாமலையும் அண்ணாமலை சேர்ந்த கும்பலும் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த MSME கவுன்சிலருடைய தலைவர் முத்துராமன் மட்டும் இவ்வளவு பெரிய கொள்ளையில ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு பாதுகாப்பு இல்லாமல், தமிழகத்தில் இருக்கிற ஒரு பாஜக தலைவரின் பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளவு வெளிப்படையாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஏமாற்றி பணம் பறிக்கிற ஒரு முயற்சியில் இறங்கவே முடியாது. மிக நிச்சயமாக இந்த இந்த கொள்ளையில அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா அவர் வந்து அவர் மீது வழக்கு தொடுத்தவரே 2 இருக்கு. 2 ஒருத்தர் 1 முன்னே தொடுத்த பாஜக காரர். அப்படி இருந்தாலும் தொடர்ந்து அண்ணாமலை இந்த மாதிரியான கொள்ளையில ஈடுபடுறாரு. அது மட்டும் இல்ல, நான் என்னோட போன பேட்டியிலேயே சொன்னேன், அவர் வந்து எந்த அரசு பதவியிலும் இல்லாத ஒருவருக்கு மாதம் 25 லட்சம் ரூபாய் செலவில், வருடம் 2.5-3 கோடி ரூபாய் செலவில் இசட் செக்யூரிட்டி பாதுகாப்பு அளிக்கப்படுது. நான் சொன்னேன் இந்த இசட் செக்யூரிட்டி பாதுகாப்பு என்பது அண்ணாமலையின் நில திரைமறைவு நடவடிக்கைகளை பாதுகாப்பவும் மக்கள் மண்ணிலிருந்து மக்கள் கண்ணிலிருந்து மறைப்பதற்காகவுமே, அவருடைய குற்றங்களை மறைப்பதற்காக மட்டுமே இந்த இசட் செக்யூரிட்டி எந்த விதத்திலும் அதற்கு தகுதி இல்லாத அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் நான் முன்வைக்கிறேன். இதுல வந்து நாராயண் ராணே வந்து எம் ஒரு சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான அமைச்சர், அவரே வந்து இப்படி ஒரு போலியான நிறுவனம் நடத்துகிற கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்து ஒரு சாதாரணமா நம்ம அதை கடந்து போக முடியாது. இந்த ஊழலில் மிகப்பெரிய பங்கு பாஜகவின் தமிழகத்திற்கு, தமிழக பாஜகவிற்கும் ஒன்றிய அமைச்சருக்கும் இருக்கிறதுங்கிறத குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிறேன். நிறைய மக்களை வந்து குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துபவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கிற இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.